12th max first chapter exercise 1.6 la question number 1 la fourth part paakaporam fourth part பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கினதா என்பதை ஆராய்க ஒருங்கினதா என் தீர்க்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது கன்சிஸ்டன்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லணும். அப்படி கன்சிஸ்டன்ஸா இல்லைன்னா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஃபோர்த்து சம். ஃபஸ்ட்டு இதுக்கு விரிவுபடுத்தப்பட்ட அணி அதாவது அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். டைரெக்டாக இதை எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதி தான் எழுதணும்னு கிடையாது. இதை டைரெக்டாக எழுதுறதுனால நமக்கு ஒரு ஸ்டெப் மிச்சம் ஆகுது. 2 - 1 - 1, 6 - 3 - 3, 4 - 2 - 2 ஈக்குவலுக்கு அப்புறம் உள்ளது 2 - 6 - 4 அப்படின் இருக்கு. இதை வந்து நம்ம எக்லோன் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்லோன் ஃபார்ம் கொண்டு வந்தோம்னா நமக்கு ரேங்க் கிடைக்கும். எக்லோன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த எலமெண்ட் வந்து 1 ஆகணும். அது 1 ஆக்க முடியலைன்னா பரவாயில்ல, அது நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருந்தால் போதும். அப்போது இங்கே வந்து 2 இருக்கு, அப்போ 2 இருக்கலாம். 2 - 1 - 1 - 2. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும், இதில் 6 இருக்க இடத்த 0 ஆகணும், இந்த இடத்த 0 ஆகணும். அப்போது இது அதே மல்டிபிள் இருக்கிறனால நம்ம இதை 1 ஆக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சாலும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த என்ட்ரியை வந்து 0 ஆகணும்னா என்ன பண்ணணும், R2 திஸ் இம்ப்ளைஸ் R2 - இது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகிடும். 6 சிக்ஸ் பண்ண சொல்லணும். அப்போ 3 ஆல் ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளை பண்ணோம், 3 R1 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறோம். 6 - 3 - 3 - 6 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். 6 சிக்ஸ் போயிட்டுனா 0, -3 - 3 - 3 ஆகிடும், -3 - 3 0. அப்போ 3 - 3 0, 6 - 6 0 ஆகிடுது. அதே போல் R3 இந்த ஃபஸ்ட்டு 4 கடன் 0 ஆகணும்னா அந்த R1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறோம். இதில் இந்த மைனஸ் பண்ணுறோம். R3 தி சிம்ப்ளைஸ் R3 - 2 R1 R1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே வந்துடும். R3 உள்ளது அப்படியே வந்துடுறதுனால இதில் இந்த மைனஸ் பண்ணும்போது எல்லாமே 0 வந்துடுது. இப்போ மொத்தத்தில் ஒரே ஸ்டெப்லேயே எல்லா இதுவுமே முடிஞ்சிருது. அப்போது இதில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தோம்னா ஒரு ரோ தான் இருக்குது. அப்போது ரோ ஆஃப் A·B அவ்வளோது கிடைக்குதுன்னா 1 தான் கிடைக்குது. ஏவோட வேல்யூ எழுதலாம், எழுதாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 - 1 - 1 - 0 - 0 - 0 - 0 - 0 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஏவ்லேயும் ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏவும் 1 தான், ரோ ஆஃப் A·B A·Bயும் 1 தான், அதனால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ரோ ஆஃப் A·B ஈக்குவல் டு ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 1. இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 விட கம்மியாக இருக்குது, அதனால் திஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் மெனி சொல்யூஷன். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதாவது ஒருங்க உடையது எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதலாம். ஒருங்கினுடையது எண்ணிக்கையற்ற தீர்வு எண்ணற்ற தீர்வுகளை பெறலாம். இப்போ மறுபடியும் ஈக்குவேஷன் ஃபார்ம் மாத்திரம். இப்போ 2x - y + z = 2 ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். இப்போ 3 அன்னோன் இருக்குது, ஆனால் ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வருது. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு லெட்டர்ஸ் ரெண்டு வேரியபிள் y = s, z = t நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இதில் வந்து y க்கு s, z க்கு t எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒரு வேரியபிள் மட்டும்தான் இதில் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது 3 அன்னோன்ஸ். அப்போது 3 அன்னோன்ஸில் ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ ரெண்டு வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அப்போ y = s, z = t, இது என்ன ஆகும், 2x - s + t = 2. இப்போ 2 = என்ன கிடைக்கும், 2 + s - t அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னா, எக்ஸோட வேல்யூ +2 மல்டிபிளை இருக்குது, அங்கே போகும்போனா டிவைட் ஆகும். அப்போ 1/2 × 2 + s - t அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் சொல்யூஷன் ஃபார் தி சம் xyz
ஈக்குவல் டு 1/2 டூ பிளஸ் எஸ் மைனஸ் டி கமா 2+s-t, s, t அப்படின்னு கிடைக்குது. எஸ் கமா டிங்கிறது ஏதேனும் ஒரு ரியல் நம்பராக இருந்தால் போதுமானது. எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இதுதான் அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன். இதில் எஸ்டியோட வேல்யூ வந்து எவ்வளோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால் இது எண்ணற்ற தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த சமம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே போல் மற்ற சமமும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது வந்து ரேங்க் ஒன்றாக இருக்கிறதுனால ஒரே ஈக்குவேஷனாக மாறுறதுனால ஒரே ஈக்குவேஷனை தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணி மற்ற ரெண்டு ஈக்குவேஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தாலே தெரியும் இதை 3 மல்டிப்ளை பண்ணால் அந்த ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணால் கடைசி ஈக்குவேஷன் வருது. அதனால் நம்ம 3 ஈக்குவேஷன் ஒரே ஈக்குவேஷனாக தான் மாறுது. அதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சரை வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.